மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி இல்லை தேங்காய் இல்லாத ஒயிட் சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ ஒரு வானலி சூடு பண்ணி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 6-7 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெடிக்கும். பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கணும். இந்த மிளகாய் கொஞ்சம் குறைவான காரம்ன்றதுனால நான் கூடுதலாக சேர்த்துருக்கிறேன். இன்னொன்று, இதில் வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் தான் இந்த சட்னிக்கே ஒரு சுவை இருக்கும். அதனால் அது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிடுங்க. அந்த மிளகாயும் பூண்டும் லைட்டாக வதங்கின பிறகு ஒரு 2 வெங்காயம் பெரிய அளவில் பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி சேர்த்து வதக்குங்க. நீங்கள் எல்லாமே சின்ன வெங்காயத்தில் சேர்ந்தால் இன்னும் கூட சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 1 கப் அளவு கூட சேர்த்து நீங்கள் வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் பாதி அளவு தான் வதங்கணும். இதோடு நிறுத்திட்டு ஆற வச்சுருங்க. இப்போ ஆறின பிறகு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட 1 கால் கப் அளவுக்கு நான் முழு உடச்சக்கலை சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த நாளும் உடச்சக்கலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரில் நான் தண்ணீர் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் டைல்யூஷன் வேணுமோ, உங்கள் சட்னி வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த திக்னஸ் வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ நீங்கள் வந்து கரைச்சிக்கலாம். இந்த பதமாக நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ அதே வானிலையே சூடு பண்ணி 1-2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு மட்டும் சேர்த்து நான் சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப வாசமாக இருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக துருவின இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி சேருங்க, வாசமாக இருக்கும். சேர்த்து 1 வதக்கு வதக்கிட்டு இப்போ நாம் டைல்யூட் பண்ணி வச்சுருக்க சட்னி அதில் சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு கொதிக்கெல்லாம் விடக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சட்னியை சேர்த்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்மளுடைய மதுரை ஸ்பெஷல் தண்ணீர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷன். தோசைக்கு பொதுவாக சட்னி தண்ணியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். நன்றி.